ஐநாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஹலோ வியூவர்ஸ், தினம் ஒரு புத்தகம் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போற என்ன புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னா, மாபெரும் வரலாற்று காவியமான பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு காவியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எழுதியிருக்காரு. இந்த நாவல் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை படித்தோம்னாலே நமக்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 5 பாகங்கள் இருக்குது. இந்த 5 பாகமும் சேர்த்து ஒரே புக்காக வந்து இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை படித்தோம்னா புராண காலங்கள்லாம் வந்து எப்படி இருந்தது, ஸோ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, பண்பாடு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப வந்து படிக்க படிக்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன். ஸோ இதோட PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், நீ டவுன்லோட் பண்ணி வாழ்நாளில் எல்லாருமே ஒரு முறையாவது படிக்கக்கூடிய ஒரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன். நிச்சயமாக வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த நாவல் படித்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல விதமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நம்ம கலாச்சார பண்பாடை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது தவறாமல் வந்து படிங்க, இந்த நாவலை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.